கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்பிபி அவரோட உடல்நிலையை பற்றி எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் எஸ்பிபி அவரோட பயனாளிய எஸ்பி சரணும் டெய்லி சில அப்டேட்ஸை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு எஸ்பி சரண் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை அம்ஜிக்கரில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துருக்கக்கூடிய எஸ்பிபி அவர்களுக்கு ஐசியூவில் வச்சு வென்டிலேட்டர் அப்புறம் எக்மோ கருவிகள் மூலமா சிகிச்சை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பப்போ அவரோட உடனே ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் கான்சியஸா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அப்டேட்ல எஸ்பி சரண் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகஸ்ட் 30ஆம் தேதியா இருக்கக்கூடிய நேத்து நான் எந்த விதமான அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்கல, ஆனா ஒரு சில விஷயங்களை வெயிட் பண்ணி சொல்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்காக நான் நேற்று அப்டேட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பாவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அம்மாவோட உடனே பத்தி நான் சொல்றேன். அம்மாவோட உடல்நிலை இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு, அவங்க நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அம்மாவோட உடல்நிலையை பற்றி பல பேர் என்கிட்ட விசாரிச்சாங்க, அவங்க எல்லாருக்காகவும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அம்மா நல்லா தான் இருக்காங்க, ரொம்ப நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அப்பாவோட உடல்நிலையை பற்றி சொல்கிறேன். நான் நேற்றும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் போகிற ஒவ்வொரு நாளும் அப்பாவோட உடல்நிலையை பற்றி டாக்டர்ஸ் பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்பாவோட நுரையீரல் சம்மந்தமான எக்ஸ்ரே கூட என்கிட்ட காமிச்சாங்க. அப்பாவோட லங்ஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட மசில்ஸ் எல்லாம் வலிமையாக்கிறதுக்காக சில எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் பெட்ல இருக்கிறதால அவருக்கு இது மாதிரி பிசியோதெரப்பி சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா முன்னாடி விட இப்ப நல்லாவே சுவாசிக்கிறாரு. அப்பாவோட உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வர்றத என்னால பார்க்க முடியுது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட பிரார்த்தனைகள் மூலயமா அப்பா கூடிய சீக்கிரம் மீண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு தருணத்துக்காக நம்ம எல்லாரும் கண்டிப்பா காத்துட்டு தான் இருக்கணும். உங்களோட பிரார்த்தனைக்கும் அன்புக்கும் அக்கறைக்கும் நான் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க குடும்பமே உங்களுக்காக கடமைப்பட்டிருக்குது. எங்களுக்காக நீங்க பல விஷயங்களை பிரார்த்தனையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாளையிலேருந்து ஊரடங்குல கொஞ்சம் அன்லாக் ஏற்படுத்துறாங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாரும் கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஏற்பட்டக்கூடிய நோய் தொற்று நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். உங்களோட உடல்நிலையை நல்லபடியா பாத்துக்கோங்க. அப்பாவுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அப்பா மாதிரி யாரெல்லாம் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு என்னோட பிரார்த்தனை எப்பவுமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை எஸ்பி சரண் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்களை தான் இன்னைக்கு அப்டேட்டாக எஸ்பி சரண் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே எஸ்பிபி அவர்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேனா எடுத்து எழுதியிருக்காரு, இன்னைக்கு ஃபிசியோதெரப்பி அட்டன் பண்ணியிருக்காரு, சில எக்ஸசைஸும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. சொல்ல போனால் நுரையீரலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது, நல்லா சுவாசிக்கிறாருன்னு வேற சொல்லியிருக்காரு. இது எல்லாமே முன்னேற்றத்துக்கான ஒரு படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலை எப்படி நீடிச்சதுன்னா கூடிய சீக்கிரம் எஸ்பிபி அவர்கள் மீண்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.